நுங்கும்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் நெடுஞ்சாலை மூடப்பட்டிருந்த நிலையில் அங்கு தண்ணீர் தேக்கம் என்பது அதிகமாக இருந்தது. அது குறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், தற்போது அங்கு நிலவரம் என்னவாக இருக்கிறது? நேற்றைக்கு அந்த சாலை முழுவதுமாக வாகன போக்குவரத்துக்கு மூடப்பட்டிருந்தது, தற்போதைய நிலை என்ன? அப்படியே குறிப்பாக நேற்று அதிக அளவில் மழை பெய்ததன் காரணமாக நுங்கம்பாக்கத்தினுடைய அந்த வள்ளூர் கோட்டம் பிரதான சாலை முழுமையாக மூடப்பட்டிருந்தது. குறிப்பாக இது ஒரு வழி பாதையாக தற்போது இந்த மெட்ரோ பணிகளுக்காக மாற்றிவிடப்பட்டிருக்கிறது. எனவே வள்ளூர் கோட்டத்திலிருந்து குறிப்பாக நுங்கம்பாக்கம் ஸ்டெர்லிங் ரோடு செல்லக்கூடிய இந்த பிரதான சாலை குறிப்பாக பைக்குகள் அதே போல இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட பெரும்பாலான வாகனங்கள் வந்து இந்த மழை வெள்ளத்தில் சிக்கும் என்ற காரணத்தினால இந்த பாதை முழுமையாக நேற்று வந்து அடைக்கப்பட்டிருந்தது. அங்கு பொதுமக்கள் யாரும் வராத வண்ணம் இந்த பகுதியில் வந்து தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது இங்க இருக்கக்கூடிய அந்த கள சூழலை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று முற்றிய அளவிற்கு இருந்த தண்ணீர் தற்போது மழைநீர் குறைந்து தற்பொழுது ரொம்ப இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறது. ஓரளவுக்கு சாலையின் ஓரங்கள்ல சிறிய அளவு மழைநீர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நேற்று இருந்த அளவு வந்து முற்றிய அளவுக்கு இருந்தது. ஆனால் தற்பொழுது முழங்கால் அளவுக்கு மட்டும்தான் தற்போது மழைநீர் வந்து அங்கங்கே பார்க்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய அந்த மோட்டார் வாகனங்கள் குறிப்பாக மழைநீர் வெளியேற்றக்கூடிய வகையில தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய அந்த செப்டிக் டேங்க் அடைப்புகள் எல்லாம் எடுப்பதற்காக தற்போது உடனடியாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நீங்க பார்க்கக்கூடிய இந்த கோவில் சிவன் கோயில், நுங்கம்பாக்கத்தினுடைய பிரதான சிவன் கோயில், அதனுடைய கோவில் குளம் முழுமையாக நிரம்பி இருக்கிறதையும் நேரடியாக பார்த்திருக்கிறோம். இதனால வழக்கமான அந்த மழைநீர் வந்து குளம் பகுதியில் முழுமையாக சேர்ந்திருக்கிறது. பல்வேறு மழைநீர் வெளியேற்றக்கூடிய பணிகளில் சென்னை மாநகராட்சி இரவு பகல் பாராமல் இந்த பகுதியில் பணியாற்றியதன் காரணமாக தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறது. இருந்தாலும் கூட இன்றைய தினத்தை பொறுத்தளவிற்கு மழை வெள்ளம் குறிப்பாக மழையினுடைய அளவை பொறுத்து அது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. எனவே தொடர்ச்சியாக சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் இந்த பகுதியில் தொடர்ந்து பணியாற்றக்கூடிய வகையில் முகாமிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தொடர்ந்து தற்போது இயல்பு நிலைக்கு இந்த வள்ளூர் கோட்டம் பிரதான சாலை குறிப்பாக நுங்கம்பாக்கம் காவல் நிலையம் எதிரே இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இயல்பு நிலை திரும்பி இருக்கிறது. அபிநய, வள்ளுவர் கோட்டம் ஹை ரோட் நேற்று மூடப்பட்டிருந்தது, தற்போது அந்த மழைநீர் வடிந்ததன் காரணமாக வாகன போக்குவரத்திற்கு திறக்கப்பட்டிருக்கிறது. சார்ந்த கூடுதல் கால விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன். மழையினுடைய அளவு சார்ந்த விவரங்கள் வெளியாக இருக்கின்றன. அதன்படி கத்திவாக்கத்தில் 23 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. இதுவே அதிகபட்சமான மழை என்று புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. சென்னையில் அதிகபட்சமாக கத்திவாக்கத்தில் 23 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். நேற்றுக்கு சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்திருந்தது. மிக குறிப்பாக 42 இடங்களில் கனமழை பெய்தது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் நேற்று தெரிவித்திருந்தது. அதில் சரியாக எவ்வளவு அளவுக்கு மழையினுடைய பதிவு இருந்திருக்கிறது என்ற விவரங்கள் தற்போது வெளியாக இருக்கின்றன. அந்த அடிப்படையில் சென்னையில் அதிகபட்சமாக கத்திவாக்கத்தில் 23 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது என்ற அந்த முக்கிய செய்தியை பார்க்கிறோம். குறைந்தபட்சமாக சென்னை அடையாறு பகுதியில் 8 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியுள்ளது. அதனையும் முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, இப்ப எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு மழை பதிவாகி இருக்கிறது? அபிநயா, அதாவது கடந்த 14ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை கடந்த 2 நாளாக 6.7 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. அதே போல 15ஆம் தேதி காலை 8:30 முதல் 16ஆம் தேதி வரை, அதாவது இன்று அதிகாலை வரை 13.4 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. அதிகபட்சமாக கத்திவாக்கத்தில் 23 சென்டிமீட்டர் மழையும், குறைந்தபட்சமாக அடையாறில் 8 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. அதே போல இந்த மழையின் காரணமாக சென்னை மாநகரில் மொத்தம் 539 இடங்களில் மழைநீர் தேங்கியதாக பொதுமக்களிடமிருந்து புகார்கள் வந்திருக்கின்றன. இவற்றில் 436 இடங்களில் புகார்கள் சரி செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த பகுதியில் மழைநீர் அகற்றப்பட்டிருக்கின்றது. எஞ்சிய 103 இடங்களில் அகற்றக்கூடிய பணிகளானது மாநகராட்சி ஊழியர்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து மரங்கள்
கடந்த 14-15 ஆகிய இரண்டு தினங்களில் மொத்தம் 29 மரங்கள் இந்த மழையின் காரணமாக விழுந்திருக்கின்றன. இவற்றில் 29 மரங்களும் மொத்தமாக எடுக்கப்பட்டு அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதை தவிர்த்து மொத்தம் 22 சுரங்கப்பாதைகளில் தற்போது வரை 3 சுரங்கப்பாதைகளில் மட்டுமே மழைநீர் தேங்கி போக்குவரத்து பாதிப்பு இருப்பதாகவும் எஞ்சிய சுரங்கப்பாதைகளில் பணிகள் நிறைவு பெற்றிருப்பதாகவும் மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மொத்தம் 991 மோட்டார் பம்புகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய நிலையில் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதை தவிர்த்து சென்னை மாநகராட்சிக்கு 19-13 என்ன என்றில் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம். அந்த அடிப்படையில் மொத்தம் மாநகராட்சிக்கு 4855 அழைப்புகள் வந்திருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றன. மேலும் 300 நிவாரண முகாம்கள் செயல்பட்டு வருகின்றன. அதில் 27 பேர் இதுவரை பொதுமக்கள் இரவு தங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த 27 நிவாரண முகாம்கள் செயல்படுகின்றன. அதில் 944 பேர் தங்கியிருக்கின்றனர். இதை தவிர்த்து 98 சமையற் கூடங்களில் மொத்தம் 317,935 நபர்களுக்கான உணவுகள் சமைத்து கடந்த 15-ஆம் தேதி முதல் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மொத்தம் 100 மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. இதில் 5,657 பேர்கள் பயனடைந்திருப்பதாகவும் மாநகராட்சி தெரிவித்திருக்கின்றன. மேலும் 103 படகுகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் அவை பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டிருக்கின்றன. இதை தவிர்த்து NDRF 4 குழுக்கள், 100 பேர் அடங்கிய 4 குழுக்கள் இருப்பதாகவும் அவர்கள் மணலி, எண்ணூர், சென்னாய் நகர், பள்ளிக்கரணை ஆகிய பகுதிகளில் இருப்பதாகவும் அதே போல SDRF அணியினர் 4 குழுக்கள், 80 பேர், 4 குழுக்கள் இருப்பதாகவும் அவர்கள் சென்னாய் நகர், வில்லிவாக்கம், ராஜரத்தினம் ஸ்டேடியம் ஆகிய பகுதிகளில் தற்போது இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழரசு, இதுல முக்கியமாக இந்த ரிப்போர்ட்ல அவங்க வெளியிட்டிருக்கக்கூடியதுல எவ்வளவு புகார்கள் வந்தன, அதில் எவை எல்லாம் சரி செய்யப்பட்டிருக்கின்றன என்ற அந்த விவரங்களையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதில் 4855 புகார்கள் வந்திருக்கின்றன. அதில் 4815 இன்னும் சரி செய்யப்பட்டு வருகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதனை முழுமையாக எப்போது சரி செய்வார்கள், அது சார்ந்த விவரங்களை வெளியிட்டிருக்கிறார்களா? அதாவது இந்த மாநகராட்சியுடைய கட்டுப்பாட்டு மையத்தில் 1913 என்ற எண்ணில் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம். இந்த அழைப்புகளுக்கு மொத்தம் இந்த எண்ணிற்கு 4855 அழைப்பு புகார்கள் வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மாநகராட்சி தரப்பில் கூறப்படுவது, அதாவது ஒரு ஒரே இடத்திலிருந்து பல்வேறு நபர்கள் ஒரே பிரச்சனைக்காக அழைப்பார்கள். அந்த அடிப்படையில் அந்த இடத்தில் அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து, ஊழியர்கள் ஆய்வு செய்து அதனுடைய உண்மை தன்மை, அதனுடைய பணிகளின் அடிப்படையில் அங்கு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் மழைநீர் தேக்கம் தொடர்பாக மொத்தம் மாநகராட்சிக்கு 500 புகார்கள் வந்திருப்பதாகவும் அவற்றை சரி செய்யக்கூடிய, அதில் பெரும்பாலான இடங்களில் மழைநீர் தேக்கம் குறைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட 14-ஆம் தேதி அடிப்படையில் 4855 அழைப்புகள் வந்திருக்கின்றன. அவற்றில் 40 அழைப்புகள் சரிபார்க்கப்பட்டிருக்கிறது. எஞ்சிய 4815 அழைப்புகளுக்கு அவற்றை சரி செய்யக்கூடிய பணிகள் என்பது தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநகராட்சி தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அபிநயா.